ஹாய் காய்ஸ், ஜனவரி மந்த் 4வது வாரத்துக்கான அனிமே நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கேமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. முதலே ஒரு டெலிவிஷனோட நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். வீக்லி இடிவி பால் பாரத்தில் டிடெக்டிவ் கோனனோட ஒவ்வொரு மூவிஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் 27ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, வந்து ஒரு மூவியை டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மூவியோட நேம் பைரட் ஐ இந்த டிஸ்டன்ஸிங்கிறது தான். வழக்கம் போல் 5:30 PM தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதே மாதிரி அடுத்த நாளான 28 ஜனவரி சண்டே 5:30 PM இன்னொரு மூவியை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அந்த மூவியோட நேம் த கிரிம்சன் லவ் லெட்டர்ங்கிறது தான். இப்ப எத்தனை வீக்கெண்டுக்கு இந்த மூவிஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அண்ட் டிடெக்டிவ் கோனனில் மொத்தம் எத்தனை மூவிஸ் தான் இருக்குது, இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, செப்பரேட் வீடியோவை நம்ம பண்றேன். அண்ட் அடுத்த பார்க்க போற நியூஸ் உங்களில் பல பேருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நியூஸ் அமையும் நினைக்கிறேன். அதான் கிரன்ச்சி ரோலோட ஒரு பெஸ்டான ஆஃபர். போன வாரத்திலிருந்து கிரன்ச்சி ரோலில் டீமன் ஸ்லேயர் அனிமியை ஃப்ரீயாக விட்டாங்க. ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது ஆடு வருங்கிறது மாதிரி. இதுக்கெல்லாம் லாக் அவுட்லாம் பண்ணி வேறொரு அக்கௌண்ட்டில் வச்சு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது எவ்வளோ ஆடு வருதுன்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான ஆடு வருது, ஆனால் ஒவ்வொரு ஆடாக தான் வருது. குறிப்பிட்ட டைமுக்கு ஒன்ஸ் திரும்ப இன்னொரு ஆடு வர்றது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அனாயிங் திங் தான் என்னை பொறுத்தவரை. பட் மணி பே பண்ணாமல் ஒரு அஃபிஷியல் சைட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இதை டிமன் ஸ்லேயரில் மொதல் சீசனை தவிர மற்ற எல்லா சீசனுமே அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அவங்க இப்போ ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதும் எல்லா சீசனும் தான். அண்ட் எல்லா சீசனுமே தமிழ் டப்பில் கூட இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதுவரை நீங்கள் கிரன்ச்சி ரோலை ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட வியூவர்ஷிப்பை ஏற்றுறதுக்கு தான். அதாவது இந்தியாவிலேயே இவ்வளோ வியூசர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத காரணம் காணிச்சு இன்னும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க வாங்க முடியும். அதை வச்சு அவங்க கேம்ஸ் அப்படிங்கிறது மாதிரியான நிறைய விஷயங்களையும் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில். கூடவே இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணாவது நிறைய வியூவர்ஸ் நம்மளுக்கு ஏறுறாங்களா, அது மூலமாவது அவங்களுக்கு இனி வரக்கூடிய அனிமையாவது இந்த பிளாட்ஃபார்மில் பார்க்க மாட்டாங்கிற தாட் வராதாங்கிறது மாதிரி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் லெஜிட்டாகவே பார்த்துட்டு போயிடலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எப்படியாவது ஜாப்பனீஸில் பார்த்துட்டாவது வந்து இதில் தமிழ் டப்பில் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன் பார்க்காம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் பார்க்குறதுக்கு செகண்ட் சீசன் ரொம்ப பொருத்தமான சீசன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக டிராகன் பாலோட ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஓல்டான நியூஸ்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, போன வாரம் நம்ம டிராகன் பாலோட கோகு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற அனிமி கேரக்டர் நேம் சர்ச்சில். இந்த விஷயத்த நான் போன வாரம் சொன்னோன்னா நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தேங்க, ஆமாம் ப்ரோ சூப்பர் அப்படிங்கிறது மாதிரி. கூடவே இதை பற்றின ஏதாவது நியூஸ் இருக்குமா அப்படிங்கிறது மாதிரியும் கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர். அவங்களுக்கான நியூஸும் கூட சொல்லலாம், ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு நியூஸ், அதனால தான் அவங்களை மென்ஷன் பண்ணுறேன். டிராகன் பாலோட நியூ சீரீஸ் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. டிராகன் பால் டைமாங்கிறது தான் அதோட நேம். ஒரு ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். இதோட ரிலீஸ் டேட்டை அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 2024 ஃபாலில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக எக்ஸாக்டாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கோகுவும் சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒரு அன்னோன் வில்லன்ஸ்னால சின்ன பசங்களாக மாறுறாங்க. அதாவது நம்ம பார்த்தோம்ல அந்த கோகு மறுபடியும் சின்ன பையனாக மாறுறாரு, அதே சீசனில் பெரிய கோகுவாக மாறுற மாதிரி தான் அந்த ட்ரைலர்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அடுத்ததாக ஒரு தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகிற அனிமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட நேம் அசாசினேஷன் கிளாஸ் ரூம்ங்கிறது தான். இது ஒரு ஷோனின் அனிமி சீரீஸ். கே கதை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனர் தழுவி எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும். அண்ட் இந்த சீரீஸ் வந்து செம ஃபன்னான சீரீஸும் கூட, நிறைய காமெடி எல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகிறதுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீசன் தான் இதுவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2016. கிட்டத்தட்ட 47 எபிசோடு இந்த சீரீஸில் இருக்குது. ஆக்சுவலாக கிரன்ச்சி ரோல்லையே இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிரன்ச்சி ரோலில் தான் தமிழ் டப் முதற்கொண்டு மற்ற லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணிகிட்டு இருக்கிறதா நியூஸ்லாம் வெளிவந்துருக்குது. இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, இதை டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கொடுத்த லீக் நியூஸாக தான் இருக்குது. பட் டப் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களே லீக் நியூஸ் கொடுத்ததுனால இதை நம்ப வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அகேன் ஒரு நியூ அனிமி ஆட் ஆக போகுது கிரன்ச்சி ரோலில். நான் இந்த அனிமி சீரீஸை பார்க்கல, பார்த்துட்டு வேணால் ரிவ்யூவை மேக் பண்ணுவோம். அண்ட் அடுத்த நியூஸ் வந்து கிரன்ச்சி ரோலோட அனிமி அவார்ட்ஸ் தான். இவங்களோட அனிமி அவார்ட்ஸ் தான் ஓரளவுக்கு பெருசாக பேசப்படுற அனிமி அவார்ட்ஸாக இருக்கும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஜப்பானும் வந்து இவங்க வந்து நல்லாவே ஓட்டிங்லாம் எடுப்பாங்க. அந்த ஒரு கருத்து கணிப்பில் தான் எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இவங்கள சொல்லுவாங்க. அந்த வகையில் 2023 ரிலீஸ் ஆன அனிமி அவார்ட்ஸுக்கு இப்போ 2024 அவார்ட் கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போன வாரமே அறிவிச்சிருந்தாங்க.
ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச அனிமிக்கு ஓட் பண்ணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாருங்க. இதில் அதிகமாக பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் பேசிக்கிறாங்க, பட் எனக்கு அதை பற்றின டீப் டைவ் நாலேஜ்லாம் கிடையாது. நான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணல, மியூசிக் மட்டும் சுசுமையே செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதில் வந்து சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கேட்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் அந்த அனிமியை வந்து மியூசிக் மட்டும் செலக்ட் பண்ணேன், வேற எந்த அனிமையுமே நான் செலக்ட் பண்ணல. அண்ட் அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணோடனே நிறைய கான்ட்ரவர்சி கூட வந்துச்சு. அதில் முக்கியமானது ரெண்டனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேன்சா மேனை அதிகப்படியான கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கக்கூடிய கேட்டகரியில் கூட ஓகே இதுக்காக இதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சப்பகட்டு மாதிரி அந்த அனிமையை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஓடி ப்ளீச் எல்லாம் ஆடே பண்ணல, ஏஓடி கூட நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறது மாதிரியான கமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரே ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது, ஸோ அதுக்காகலாம் அவார்ட் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத மாதிரி பேசியிருந்தாங்க. மனசுக்கு ஒத்துக்கல, இருந்தாலும் ஓகே ஏதோ ஒரு வேல்டான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் ப்ளீச் அவங்க ஆட் பண்ணல, எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ஃபேன்ஸ் வந்து ப்ளீச் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கர கடுப்புல இருந்தாங்க அந்த அவார்டை பொறுத்தவரை. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, நீங்க ப்ளீச் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கான்ல சுத்திட்டு இருக்கீங்களா? ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தா பார்க்க போற நியூஸ் ஒரு சூப்பரான மூவியை பத்தினது, அதான் பாய் அண்ட் த ஹெரான். இந்த மூவியை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல பேசியிருந்தோம். ரீசெண்டா கூட ஸ்டுடியோ ஜிப்ளியோட மூவிஸை பத்தி லிஸ்ட் போட்டிருந்தேன், அதுல கூட இந்த மூவியை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கூடவே இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த மூவி வந்து ஆஸ்கர் வந்து செலக்ட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்குது. பாய் அண்ட் த ஹெரான் வந்து இப்போ ஆஸ்கருக்கு வந்து நாமினேட் ஆகிருக்குது. கோல்டன் குளோப் அவார்டில் கூட ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர் வெர்ஸை தூக்கி சாப்பிட்டுடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்பைடர்மேன் மூவி தான் ரொம்ப பிடிக்கும், பட் அது இந்த மாதிரியான ஜாப்பனீஸ் மூவி தூக்கி சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அகெயின் இதே விஷயம் ஆஸ்கரில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், பட் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கோல்டன் குளோபும். பார்ப்போம் இந்த வருஷத்துக்கான அனிமேஷன் மூவிஸ் எந்த அவார்டு வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்கர். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். பாலிகான் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அனிமிக்கினே, அனிமியை பத்தின நிறைய லேட்டஸ்டான நியூஸ்லாம் வெளியிடுவாங்க அண்ட் நிறைய கருத்து கணிப்புலாம் கூட எடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து கணிப்பை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எத்தனை பேருக்கு அனிமி பிடிக்குது, எந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்குது, அண்ட் அவங்க எந்த மாதிரியான கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அடங்கின லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் அடங்கியிருக்குது. குறிப்பு பார்த்தீங்கன்னா ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அனிமிஸை விரும்புறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மில்லினியம் ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய என்னோட ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. அப்புறம் படிப்படியாக குறையிறது மாதிரி தான் காணிச்சிருக்காங்க. அது கூட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது, இந்த ஜென்சி பசங்க வந்து நிறைய பேர் அனிமே கேரக்டர்லேயே ஒன்று பேர் தாங்க. அதாவது அதை பார்க்குற ஒரு 44% பீப்புள்ஸ் அவங்க பார்க்குற அனிமையில் ஏதாவது ஒரு அனிமையில் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் கூட அவங்க அவங்களையே பொருத்திக்கிறாங்க. அதாவது அந்த அனிமி கேரக்டர் மாதிரியே நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயமே கிடையாது என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே அதை வச்சு ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணுறதோ அப்படி ஏதோ பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது இல்லைன்னா நானே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய ஃபேனாக நீங்கள் மறக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரீஸ் என்றைக்கே ஒரு நாள் முடிய தான் போகுது, இல்லைன்னா அந்த கேரக்டர் என்றைக்கே ஒரு நாள் இறக்க தான் போகிறாரு, கண்டிப்பாக கொண்டுருவாங்க அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஹேட்டும் பரவும்னு சொல்லலாம். அதாவது நான் பெருசா நீ பெருசா, இந்த கேரக்டர் தான் பெருசு இந்த கேரக்டர் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே அடிச்சுக்குவீங்க. அது இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம், ஓகே இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி மனசில் வச்சுக்கலாம். பட் ரொம்ப ஹார்ட் ரேட்டடாக இந்த மாதிரியான தீவிரமான ஃபேனாக இருக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த ரிப்போர்ட்டும் வெளியே கொண்டு வந்திருக்குது. இதை பற்றி நிறைய ஃபோரம்ஸ்லாம் கூட ரிப்போர்ட் எழுதியிருந்தாங்க. நான் வேணால் ஒரு ரிப்போர்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நருட்டோ ஷிப்டவுனோட ஒரு நியூஸோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். போன வாரம் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டான சாய் சுஜித் ப்ரோ வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்ததாக சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து ஹிந்தி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தரான மோஹித் சிங்கா அப்படிங்கிறவங்க ஃபேன்ஸோட ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் எந்த ஒரு நியூஸுமே வரப்போகிறது இல்லை ஜனவரி மந்த்து, பட் அதுக்கு பதில 2 கழிச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது மாதிரியான கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. போன வாரமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான், கண்டிப்பாக இது வந்து மேக்கு தான் டார்கெட் பண்ணுறாங்க 2 கழிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஒரு அப்டேட் பெருசாக காத்துட்ருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து சீரீஸும் மே மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இன்னையோட நியூஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்லாம் கூட போட்டிருக்கேன். டே அனிமி ஃபேன்ஸ், உங்களை நம்பி தான் அந்த கண்டென்ட்லாம் போடுறேன், போய் பாருங்கடா. நேற்று போட்ட வீடியோஸ்லாம் வியூஸே போல, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொண்டு வந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ், நான் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பீஸ்.